வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பொதுவா குளிர்காலங்கள் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை நமக்கு சளி பிடிக்குமோன்றது தான். பட் ஆனா இந்த சொரியாசஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய கவலை நம்மளோட சொரியாசஸ் கொஞ்சம் அக்ரவைஸ் ஆயிடுமே, என்ன பண்றது, இதனால கொஞ்சம் பரவுதல் அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு பயம் தான் இருக்கும். இந்த குளிர்காலத்துல இது அக்ரவைஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அதே போல இதற்கான கம்ப்ளீட் கியூர் என்ன, அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செதில் உதிர் நோய், காலாஞ்சகப்படை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நார்மலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ஸ்கின், ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த குளிர்காலங்களில் நமக்கு ட்ரைனஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அதிகமாகும், வறட்சித்தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே வந்து நமக்கு இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு பேச்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வறட்சித்தன்மையோடு அந்த ஸ்கேல்ஸ், அதாவது பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும், மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். அவங்க அந்த பேச்சஸ் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்கிறோம், உள்ளுக்கும் வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்க சொல்கிறோம். இன்னும் இந்த குளிர்காலங்கள் வரும்பொழுது, பனிக்காலங்கள் வரும்பொழுது நமக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு வறட்சித்தன்மை ஸ்கின்ல வந்து அதிகமாகும்போது அந்த பேச்சஸில் வந்து வெடிப்புகள் வந்து ஏற்படலாம், அப்படின்னா அந்த ஸ்கின் உரிகிற தன்மை வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாகும். அதே மாதிரி அந்த எஜ்ஜஸ் வந்து அவங்களுக்கு இச்சிங், ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாகும் பொழுது, வறட்சித்தன்மை வந்து அந்த பேச்சஸில் அதிகமாகும் போது அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இன்னும் அதிகமாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு வந்து இந்த குளிர்காலங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த வறட்சி வந்து இந்த குளிர்காலங்கள் வரும்பொழுது நமக்கு இந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுது. இப்போ குளிர்காலங்கள் வரத்துக்கு அதனால தான் வந்து நம்ம சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது, இல்லை உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம ஏதாவது நம்ம உடலுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நம்ம ஒவ்வாமையான விஷயங்கள், உணவுப் பொருட்கள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சொரியாசிஸை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும்போது, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து அதிகமாகாது. வெளியில் அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கும், அதை வந்து நம்ம அந்த ஸ்கின்னை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் வெளியில் எக்ஸ்டர்னலாக மட்டும் நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம். இப்போ அரிப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுறது, திரும்ப வந்து பேச்சஸ் வந்து சப்சைட் ஆகிடுச்சு, நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து வந்திருக்காது, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தோல் உரியிற தன்மை வந்து குறைஞ்சோடனே அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து முறையான மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்து அந்த பேச்சஸ் எல்லாம் நமக்கு நார்மலாகி நம்ம நார்மல் ஸ்கின் வர வரலையும் நம்ம ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்ட அளவு காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா தான் திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாது. இல்லை அந்த அரிப்புகள் வந்து குறையறதுக்கும் அந்த பேச்சஸ் வந்து கொட்டுற தன்மை வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி இந்த சொரியாசிஸை வந்து அக்ரவேட் பண்ணுற மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இன்னும் வந்து பேச்சஸ் வந்து அதிகமாகும். இப்போ இது வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சொரியாசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வந்து நமக்கு ஏற்படக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஓன் டிஷ்யூஸ், நல்ல அதாவது ஹெல்த்தியான டிஷ்யூஸை போய் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது மிஸ்டேக்காக வந்து வெளியிலேருந்து வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, வெளியிலேருந்து வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்ல செல்களே வந்து அழிக்கிறது தான் நம்ம வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமியூன் டிசீஸாக இருந்தாலும் கூட சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்ம நோயாக இருந்தால் கூட நமக்கு கண்டிப்பாக வந்து அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொரியாசிஸை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து நம்ம ப்ராப்பராக எலிமினேட் பண்ணுறதுக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு 3 to 6 months அந்த நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ்க்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லி சித்தர்கள் வந்து பாடல்கள் மூலியமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆனால் சொரியாசிஸ் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கணும், இல்லை வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்போம். இப்போ இந்த சொரியாசிஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க இப்போ வந்து ஒரு 3 months வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறாங்க, பிளட் ப்யூரிஃபை வந்து பண்ணிடுறாங்க,
ஸ்கின் வந்து நம்ம நார்மல் ஸ்கின் ஆகிடுது. திரும்ப வந்து நமக்கு ஒரு ஒரு வருட காலங்களோ இல்லை இரண்டு வருட காலங்களோ திரும்ப அதுக்கப்புறம் நமக்கு திரும்பவும் பேச்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து ஏன் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா, அந்த ட்ரிகர் பண்ணிவிடக்கூடிய சொரியாசிஸை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு இந்த சொரியாசிஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ சைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும், எந்த உணவுகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இப்போ கத்தரிக்காய், கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு எடுக்கும்பொழுது இன்னும் வந்து பேச்சஸ் அதிகமாகும். இப்போ சொரியாசிஸ் மட்டும் இல்லாமல் வேறு தோல் நோய்களை, இப்போ கரப்பான் நோய்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், வேறு என்ன ஸ்கின்னில் நமக்கு ஆர்டிகேரியா தொந்தரவுகள், அதாவது கானா கடின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், பொதுவாகவே வந்து இப்போ வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கருவாடு அந்த மாதிரி, கத்திரிக்காய், கருவாடு இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒவ்வாத விஷயங்கள், ஸ்கின் தோல் நோய்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஒவ்வொரு இப்போ ஒரு ஒரு பேஷண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எந்த உணவுகள் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அது அக்ரவேட் ஆகுது, அவங்களுக்கு வந்து அது அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ பொதுவான விஷயங்கள் இல்லாமல் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஜென்ரலாக எடுக்கக்கூடிய பீட்ரூட் வந்து இப்போ எடுத்தால் கூட எனக்கு வந்து அக்ரவேட் ஆகுது, அரிப்புகள் வந்து அதிகமாகுது, பேச்சஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அவங்களுக்கு என்ன வந்து அலர்ஜி ஆகுது, இப்போ ஒரு டூ டேஸ் வந்து நார்மலாக இருப்பாங்க, திரும்ப மூணாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரிப்புகள் இருக்குது இல்லை பேச்சஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா, அன்றைக்கி என்ன உணவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்து ரூல் அவுட் பண்ணி அதை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். ஒரு உணவுப் பொருள் வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னா, அது வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து அலர்ஜியான ஒரு விஷயம், அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து நம்ம அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த சொரியாசிஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் தான். நமக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது இல்லை வந்து ரொம்ப கோவப்படுறோம் இல்லை ரொம்ப பயப்படுறோம் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அப்போது நமக்கு இந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப ஓவராக வந்து யோசிக்கிறது இந்த மாதிரி டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த சொரியாசிஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து நமக்கு வெளியில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இப்போ குளிர்காலங்கள் பனிக்காலங்களில் நமக்கு ட்ரைனஸ்னால் அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுதோ, அதே மாதிரி நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, உடல் சூடு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக இன்டேக் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய தூக்கம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம லேட் நைட் அந்த மாதிரி வந்து தூங்காமல் நம்ம பாடி ஹீட் வந்து அதிகமாகாத அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பேச்சஸ் சொரியாசிஸ் பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வெளியில் ஸ்கின்னில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு ஈரத்தன்மையோடு நம்ம இருக்கிற ஒரு நெய்ப்பு பசையோடு நார்மலாகவே நமக்கு இயற்கையாகவே ஒரு நெய்ப்பு பசை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி அந்த ஸ்கின்ல வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வாரம் ஒரு முறையோ இல்லை வந்து வாரம் இரண்டு முறையோ வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி உணவுலையும் வந்து நமக்கு நெய்ப்பு பசை உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்க முடியும், ட்ரைனஸ்னால திரும்ப அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்கின்னுக்கு ப்ரோட்டீன் சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு நார்மல் ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னா ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது, புரதச்சத்துள்ள உணவுகள் எடுக்கும்பொழுது அந்த நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே வந்து நமக்கு இந்த சொரியாசிஸ் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நமக்கு பேச்சஸ் அதிகமாக இருக்கிற கண்டிஷன்ஸில் வந்து நம்ம இன்னும் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சொரியாசிஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்துலேருந்து இப்போ ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த சொரியாசிஸ்க்கு எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட நோயோட தாக்கம் வந்து எப்படி இருக்குது. இப்போ ஒவ்வொருவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஸ்கின் உடல் முழுவதும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸில் மட்டும், இப்போ உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் இருக்கும்,
இல்லை முழங்கை முழங்கால் மூட்டில் நம்மளுடைய முழங்கை மூட்டில் இந்த இடத்துல இருக்கும், ஒரு சில பேருக்கு தலைப்பகுதியில் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில பேருக்கு வெறும் நம்மளுடைய நகங்கள் மட்டும் நம்மளுடைய நெயில்ஸ் மட்டும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்களோட நோயின் தாக்கத்தை பொறுத்து அது எவ்வளோ நாளாக அந்த எத்தனை வருடங்களாக அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் இருக்குது, அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன, எதனால் அவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறதும், அதே மாதிரி நம்ம அந்த பிளட் பியூரிஃபை பண்ணி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் கொடுக்கும்பொழுதும், எக்ஸ்டர்னலாக வந்து அந்த ஸ்கின் வந்து இன்னும் வந்து அதிகமாக ட்ரை ஆகாமல் அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 months வந்து நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து எப்படி பாடல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம மூலிகைகள் வந்து நம்ம தயாரித்து அதற்கான மருத்துவமுறைகள் வந்து ப்ராப்பராக அந்த அளவில் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது தான் ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பெரியசாமிம்மா, சின்ன சேலம், 63 வயசு. ஓகே ஃபைன் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். முழங்கு மூட்டு வலி இருக்குதுங்கம்மா, மூட்டு சேஞ்சிச்சா என்னன்னு தெரியலங்கம்மா, 63 வயசு ஆகுது. ஓகே, முழங்கால் மூட்டு வலி மட்டும் இருக்குதுங்கம்மா, ரெண்டு முழங்கால்லயும் இருக்குது, ரைட் சைடு அதிகமா இருக்குதுங்கம்மா. சரிங்க ஐயா, அதுக்கு தாங்கம்மா, வேற ஒண்ணு இல்லைங்கம்மா. சரி, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? ஆ, போதுங்கம்மா. சரி, வீக்கம் இருக்குங்களா மூட்டை சுத்தி? என்னங்கம்மா வீக்கம் இருக்குங்களா மூட்டுகள்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், ஓரளவுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, அதனாலதான் அதிக வலி இருக்குதுன்னு ஒரு 10 வருஷமா மேய்ச்சிட்டு இருக்கிறேங்கம்மா. சரிங்க ஐயா, அதனால மூட்டு தேஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா, அதனால கால்ல மூட்டுல இருந்து கால் பாத வரைக்கும் வலி தொடர்ந்து இருக்குதுங்கம்மா, அந்த அளவுக்கு தானாவே வலிக்கிற அளவுக்கு மூட்டு வலிக்குது. சரிங்க ஐயா, இப்போ நம்ம அதுக்கு உணவு முறை அந்த பச உண்டாகிற மாதிரியான உணவு முறையும் அந்த வலி அடங்குற மாதிரி உணவு முறையும் சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, ஓகே. இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த தேய்மானங்களோட சேர்த்து நமக்கு அந்த வாதம் போய் அந்த மூட்டுகளை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள்லாம் நமக்கு வந்து தேய ஆரம்பிக்கும், அப்போ வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப தூரம் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஏஜ்க்கு மேலே அந்த தேய்மானங்கள் இன்னும் உரசும்பொழுது நமக்கு இன்னும் வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நமக்கு அதாவது கேஸ் ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அப்புறம் பருப்பு சார்ந்த வகை உணவு வகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கிழங்கு சார்ந்த உணவுகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கணும். இப்போ புளிப்பு சுவை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது நம்ம உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை தொடர்ந்து இந்த முழங்கால் மூட்டு வலிகளும் வந்து அதிகமாகும். அதனால் புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளும் புளிப்பு சார்ந்த சுவை உள்ள உணவுகளும் வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒத்தடம் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் டெய்லி வந்து. இப்போது செக்கில் ஆட்டின தேங்கண்ணை கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து மைல்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறக்கிட்டு அதில் வந்து பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முழங்கால் மூட்டுகளும் லீவ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பாதத்திலேருந்து மேல் பக்கமாக வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுத்துக்கோங்க. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குரா கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து அதிவிடயம், இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து இந்த அமுக்குரா கிழங்கு அதிவிடயம் சூரணம் வந்து ஒரு 3 gram வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போதே அந்த வலிகள் அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளியில் இந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த ஒத்தடம் கொடுக்கும்போது இன்னும் வந்து நல்லா வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வந்து தேய்மானங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் கொடுப்பாங்க. இப்போ அந்த எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வரும சிகிச்சைகளும் வந்து பண்ணும்போது ஒரு 3 to 7 sittings அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க தேய்மானங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வரும சிகிச்சைகள் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகள் வந்து உரசிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒன்றோடு ஒன்று வந்து உறையும் பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகிறது, அது வந்து நம்ம அந்த வரும சிகிச்சைகள் பண்ணும்பொழுது நமக்கு அந்த உரையிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் சார்.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க பேருமா? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மா, உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணி பேசலாம். இது யாருக்கான கேள்வி? எனக்காகதான். உங்க வயசு? எனக்கு 51 வயசு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு தொடர்ந்து இருமல் வந்துட்டே. சரிம்மா, கொஞ்ச நேரம் அந்த கேப்ல எனக்கு வந்து ஒரே இருமலா வரும். கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. மா, உங்க சிக்னல் ப்ராப்பரா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவா நிறுத்தி நிதானமா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? மா, ஒன்ஸ் அகைன் உங்களோட கேள்வியை கேட்க முடியுமா? கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா கேட்கலாம். உங்களோட சிக்னல் ப்ராப்பரா இல்ல. அப்படியா? ஆமாமா, உங்க கேள்வி என்னமா? திரும்ப ஒன்ஸ் அகைன் ரிபீட் பண்ண முடியுமா? ஓகேம்மா, அடுத்த முறை கால் பண்ணும்போது உங்களோட சந்தேகத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் வேலாயுதம், மதுரையில இருந்து. ஓகே வேலாயுதம், இது யாருக்கான கேள்வி சார்? ஹலோ, இது யாருக்கான கேள்வி சார்? என் பேர் வேலாயுதம், மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே வேலாயுதம் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? எனக்கான கேள்விதான். ஓகே சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேணாம் சார். உங்களோட வயது என்ன? என்னோட வயது 23. உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் அனிதா நேப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த நாடி துடிக்கிற மாதிரியே உடம்புல அங்கங்க துடிக்குது. ஓகே, ரெண்டாவது வந்து கண்ணு வந்து காலைல எந்திரிக்கையில கலங்கலா இருக்கு. சரி, மூட்டு வந்து வலிக்குது. எந்த மூட்டுகள்ல வலி இருக்கு? ரெண்டு மூட்டு, முத வந்து ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் வலிச்சுச்சு, இப்ப வந்து கால் மூட்டை மட்டும் வலிக்குது. சரிங்க சார், வீக்கம் இருக்குங்களா? எது மேடம், வீக்கம் இருக்குங்களா? வீக்கம் எல்லாம் கிடையாது, வலிகள் மட்டும்தான் இருக்கு. ஆமா, வலி மட்டும்தான் இருக்கு. ஏஜ் வந்து 23 தானே சொன்னீங்க? முழங்கால் மூட்டுகள்ல மட்டும் வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஆரிய ஃபேக்டர் வந்து செக் பண்ணி பாக்கணும். நமக்கு இளம் வயதுலயே வந்து இந்த மாதிரி மூட்டுகள்ல வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இம்யூன் சிஸ்டத்துல வந்து நமக்கு ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு முடக்குவாதம் சொல்லக்கூடிய அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, இதெல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு, அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மந்தார பட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாலில் ஒரு பங்கை சுண்டை காய்ச்சிக்கோங்க. அந்த கஷாயம் வந்து ஒரு 50 ml வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் அந்த மந்தாரப்பட்டை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட கண்டிப்பாக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எதனால் வந்து இந்த வலிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுக்கணும். மதுரையிலேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பாலசுப்ரமணியம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரையில இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான்மா. உங்க வயசு சார்? வயசு 56. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். நாமா, உங்களோட கேள்வி என்ன சார்? கேள்வி வந்து முழங்கால் ஒரு வீங்கி இருக்கு. முழங்கால் வீங்கி இருக்கா? ஓகே சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார்,
ஓகே ரெண்டு மூட்டுகளிலும் வீக்கம் இருக்கா இல்ல கால் பாதம் வரையிலும் வீக்கம் இருக்குங்களா இல்ல அந்த மூளை தான் இருக்கு சரிங்க சார் நம்ம தொட்டு பாக்கும்போது ரொம்ப சூடா இருக்குங்களா என்னமா அந்த முழங்கால் மூட்டுகளை நீங்க தொட்டு பாக்கும்போது ரொம்ப சூடா இருக்குங்களா சூடல்ல ஆகல ஓகே எவ்வளவு நாளா இந்த வீக்கங்கள் இருக்கு இல்லையே வீக்கம் எவ்வளவு நாளா இருக்கு இல்லமா அதான் இல்லையே சொல்லே ஓகே சார் வீக்கம் எவ்வளவு நாளா இருக்குன்னு கேக்குறாங்க சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் டிவி பார்த்து பேச வேண்டாம் மொபைல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார் சரிங்க சார் எங்கயாவது அடிபட்டுச்சிங்களா ஹலோ ஓகே இப்போ முழங்கால் மூட்டுகள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வலிகள் இருந்து அதை தொடர்ந்து வந்து நமக்கு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேய்மானங்கள் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆஸ்டியோ ஆர்த்தைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்வாத நோய்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து உராய்வுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோயில் ஃபுயின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சத்து வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ அங்கே உள்ள வந்து வறட்சி தன்மை ஏற்படும் பொழுது ரெண்டு போனும் அந்த ஜவ்வு போன்ற பகுதி கார்ட்லேஜ் வந்து உரசும் போது நமக்கு வலிகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் வந்து அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மூசாம்பரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளக்கருவில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மூட்டுகளை சுற்றி வந்து போடலாம் இது கிடைக்கல அப்படின்னா நமக்கு நார்மலாக சுக்கு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி வடித்த கஞ்சிலேயோ இல்லை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவிலையே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது பண்ணும்போது அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட வந்து உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கணும் இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அதிவிடயம் வந்து கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க அந்த அதிவிடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகளையும் அந்த வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து நீர்முள்ளி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு ஒரு 500 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சில் ஒரு பங்கை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஒரு வேளை மட்டும் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் அந்த நீர்முள்ளி கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம அந்த உடல் அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேயே இருக்குது நான் சொன்ன இந்த மருத்துவரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் நேரில் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பஞ்சகர்ம தெரப்பீஸ் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது ஈஸியாக அந்த வலிகள் வீக்கங்கள் குறைஞ்சிடும் நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துக்கலாம் ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன எனக்கு 10 வயசா வந்து அல்சர் பிரச்சனை இருக்கு மேடம் ஓகே சார் உங்களோட வயது அது நான் நிறைய வைத்தியம் பண்ணிட்டேன் மேடம் சார் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க சார் டிவி பார்க்க வேண்டாம் உங்களோட வயசு என்ன எனக்கு வயசு 43ங்க ஓகே ஃபைன் சார் பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் நான் ஒரு 10 வருடமாக எனக்கு அல்சர் பிரச்சனை இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் சொன்னாங்க ஓகே சுத்தமா தூக்கம் இல்ல மேடம் படுத்த தூக்கமா வர மாட்டேது மன உசல் அதிகமா இருக்கு சரிங்க சார் இப்போட எனக்கு பாடி ரொம்ப ஹீட் மேடம் என் உடம்பு ஹீட் பாடி மாங்களா அதிகமாக இருக்கு ஓகேங்க சார் அது உடம்பா எரியற மாதிரி இருக்கு அது எரிச்சல் அதிகமாக இருக்கு ஓகே எனக்கு நல்ல சொல்யூஷன் வந்து கொடுங்க மேடம் சரிங்க சார் ஓகேங்க சார் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது நமக்கு இந்த வயிறு உபூசம் புளிச்சையப்பம் இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக மருத்துவம் எடுக்காமல் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகளில் வயிற்றுப்புண்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அந்த இதில் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருப்போம்
இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாதம் வந்து உடல்ல சேராம வந்து பாத்துக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் உணவுல வந்து ப்ராப்பரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்ப வெளியில ஒரு அல்சர் இருக்கு, இப்ப நம்மளுடைய கைப்பகுதியிலேயோ உள்ள கால் பகுதியிலேயே ஒரு அல்சர் இருக்கு, ஒரு புண் இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து அது காற்றோட்டமாக வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும், ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிக்கும். அதே வந்து நம்மளுடைய வயிற்றுப்பகுதிகளில் நமக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் போயிட்டு அதை வந்து இரிட்டேட் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப காரமான உணவுகள் எடுக்கிறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கிறது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும். ஒரு மாத காலங்கள் வந்து தொடர்ந்து வந்து லைட் ஃபுட்ஸாகவே வந்து எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்ச உணவுகளாகவும் காரம் வந்து ரொம்ப கம்மியாக உள்ள உணவுகளாக ஃபஸ்ட்டு வந்து உணவு வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். இல்லை திரும்ப திரும்ப வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது இல்லை வந்து காரம் அதிகமுள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த அல்சரில் படும்போது இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம பசி எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த நம்ம வயிற்றுப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆசிட் செக்ரிஷன் வந்து நமக்கு உருவாகும் பொழுதே நம்ம ப்ராப்பராக வந்து உணவு எடுக்காமல் லேட்டாக ஒரு ஒன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் உணவு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களில் வந்து பட்டு இன்னும் வந்து அந்த அல்சர் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம். அதே மாதிரி பசி எடுத்த உடனே வந்து உணவு எடுக்கிறது ப்ராப்பரான டைமுக்கு உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் ஆகுதுன்னு சொன்னீங்க. பாடி ஹீட் வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நைட்டு வந்து இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய தொப்புள் பகுதிகளையும் உள்ளங்கால் பகுதியிலையும் நம்ம விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். லேட் நைட் வந்து தூங்குறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து தூங்கினோம் இல்லை வந்து ஒரு 1:00, 2:00 அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம லேட் நைட் வந்து தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து நம்மளுடைய மூல சூடு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதியிலிருந்து நம்மளுடைய குடல் பகுதியில் வரலையும் நமக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளை ஆசிட் செக்ரிஷன் வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம ரொம்ப டீப்பாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது நமக்கு இன்னும் அந்த செக்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் போது இன்னும் புண்களில் வந்து பட்டு இன்னும் இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து உங்களுக்கு அந்த அல்சர் வந்து ஈஸியாக வந்து கியூர் ஆகிடும், ஆற ஆரம்பிக்கும். இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த நல்லெண்ணெய் வந்து என்ன பண்ணும், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அல்சர் வந்து ஆறுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த புண்களில் வந்து படும்பொழுது ஈஸியாக வந்து அந்த புண் வந்து ஆற ஆரம்பிக்கும். உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீரைகள் பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த புண்கள் வந்து இன்னும் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அது கூட வந்து இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம். இது வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த குரோசானி ஓமம் இந்துப்பு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானமும் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். திரும்ப வாதம் வந்து அந்த குடலில் வந்து நமக்கு சேராமல் அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நைட்டு வந்து தூங்கும்போது நமக்கு எரிச்சல் இருக்குது இல்லை அந்த வயிறு உப்புசம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல அந்த குரோசானி ஓமும் இந்துப்பு வந்து உங்களுக்கு அந்த வலிகள் அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது அந்த எரிச்சல் ஏற்படுறது வந்து கியூர் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அல்சர் தொந்தரவுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கா, எதனால் வந்து அல்சர் வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லை ப்ராப்பராக வந்து உணவு வந்து ப்ராப்பராக 3 வேளையும் ப்ராப்பராக எடுக்கலையா, இல்லை வந்து கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து நமக்கு கேஸ் அதிகமாகி வயிற்றில் வந்து புண்கள் ஏற்பட்டிருக்கா, எதனால் வந்து ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான மூல காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அல்சர் வந்து இப்போ 10 இயர்ஸாக நீங்கள் வந்து நான் அதில் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு 3 to 6 months கண்டிப்பாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கயல்விழி, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே கயல்விழி, இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு? 29. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர், எனக்கு ஒன் சைடாக கால் வலி, முழங்கால் வலி, சரிங்கம்மா, ஷோல்டர் பெயின் இருக்கு, கண்ணும் வலிக்குது, சரிங்கப்பா, கண்ணை காது ஷோல்டர் அந்த தொடைப்பகுதி முழங்கால் பெருவிரல் பெருவிரல்ல ஒரு நரம்பு
வலிச்சிட்டே இருக்க மாதிரி குடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்குது மேடம். சரிங்கம்மா, மருத்து போதுங்களா? ஒரு சைடு மட்டும் மருத்து போதா? மருத்தெல்லாம் போல மேடம், நார்மலா தான் இருக்கு. ஓகே. நைட் டைம் மட்டும் பெயின் ஜாஸ்தியா இருக்கு மேடம், மருத்து போல ஆனா வலி இருக்கு. சரிங்கம்மா, இப்போ எரிச்சல் மாதிரி இருக்குங்களா? ஒரு சைடு மட்டும் எரிச்சல் ஏற்படுதா இல்ல வலிகள் மட்டும் இருக்கா? வலி மட்டும் இருக்கு மேடம், எரிச்சல் இல்ல. சரிங்கம்மா, பிரஷர் லெவல் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஆ, செக் பண்ணி பாத்துக்கோ மேடம். பிபி கொஞ்சம் அடிக்கடி லோவா இருக்கு மேடம். ஓகேம்மா. சரி, ஓகே. இப்போ நமக்கு கை ஒரு ஒரு சைடு மட்டும், இப்போ வந்து லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ வந்து நமக்கு அந்த சைடு மட்டும் வலிகள் வந்து இருக்கு. அப்புறம் நம்மளுடைய தலைப்பகுதியிலேருந்தே வந்து ஒரு ஆஃப் பாடி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டோ லெஃப்ட்டோ வந்து நமக்கு வலிகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் வந்து இருக்கும். மருத்து போகிற தன்மை வந்து இருக்கும். நம்மளுடைய தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரலுமே ஒரு ஆஃப் பாடி வந்து நமக்கு மருத்து போகிற தன்மை, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை, நமக்கு பிரெயினில் போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையும் வந்து ப்ராப்பராக இல்லை, பிளட் சர்க்குலேஷனும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக திடீர்னு வந்து போகும், இல்லைனா சடனாக வந்து ரொம்ப ஹை ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோடய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு ரத்தக்கட்டுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரெஷர் லெவல் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்னலாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கியூர் கிடைக்காது. கண்டிப்பாக ப்ரெஷர் லெவல் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஐந்து முறை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு சைடு வந்து நமக்கு அந்த வலிகள் இருக்கிறது இல்லை வந்து மருத்து போகிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த அளவுகள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் வந்து ஆலோசனை வந்து பெற்றுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? இங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க பேர் வந்து தல்லசிங். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பெரம்பூர். ஓகே, பெரம்பூர். இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுக்கார ஹஸ்பண்டுக்கு தான். அவரோட வயசு? என்னதுங்கம்மா, தெளிவா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. சரி, சரிங்க. இப்போ ரெண்டு முழங்காலுக்கு கீழே வந்து வீக்கம் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிங்க தலகாணி அந்த மாதிரி வச்சா வந்து வீக்கம் அடையுதுங்களா? பகல்ல வந்து வேலைக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது பார்த்தாங்கன்னா கால் வீங்கிருக்கு, பெயினா இருக்கு. சரி, தலகாணி தூக்கி வச்சு படுக்கும் போது வீக்கம் வருது அப்படின்றாங்க. ஓகேப்பா, இப்போ நமக்கு கால்கள்ல வந்து வீக்கம் இருக்கு அப்படின்னா இப்ப தொடர்ந்து வந்து நின்றுட்டே இருக்காங்களா இல்ல வந்து தொடர்ந்து வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து ஒர்க் கொடுக்கற மாதிரியான வேலைகள் வந்து பண்ணிட்டே இருக்காங்களா அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி நமக்கு பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாக்கணும். அப்பதான் வந்து நம்ம ரெண்டு மூட்டுகளுக்கு கீழே வந்து வீக்கம் இருக்கும். திரும்ப நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ல கொஞ்சம் கால தூக்கி கொஞ்சம் உயர்த்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வீக்கங்கள் வந்து வடிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கிட்னியில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நம்ம ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து ஒன்று பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய உப்புச்சத்து வந்து சீரம் கிரியாட்டினைன் யூரியா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு ரத்தத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்எஃப்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவலும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னா நம்ம ஓவராக வந்து அந்த மூட்டுகளை வந்து ஒர்க் பண்ணுறோம், இல்லை தொடர்ந்து வந்து நின்றுட்டே இருக்கோம், அப்போ வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி வீக்கங்கள் இருக்கும். ஒரு நம்ம வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு தலகாணி அந்த மாதிரி வந்து உயர்த்தி வைக்கும்போது நமக்கு அந்த வீக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் வந்து அரிசி எடுத்துகிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு
அந்த அரிசி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கிற மாதிரி அந்த பார்லி அரிசி தண்ணி மட்டும் எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வந்து நல்லா வடிய ஆரம்பிக்கும். இது கூட யூரின் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதால நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பார்லி அரிசி எடுக்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து குறையுது, திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த வீக்கங்கள் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக அதில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன அந்த பார்லி அரிசி கஞ்சி வந்து குடிங்க. அது கூட இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ப்ளஸ் யூரிக் ஆசிட் லெவல் இது ரெண்டும் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் மரிய செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட கேள்வி. உங்க வயசு? 35. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பீரியட் டைம் வந்து காலு பயங்கரமா உளையும். தொடர்ந்து வலி உளைச்சல் வேணா கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர உளைஞ்சிட்டே தான் இருக்கு மாசம் ஃபுல்லா. ஓகேமா, வெள்ளைப்படுதல் இருக்கா? இல்ல மேடம், வெள்ளைப்படாது. சரிங்கப்பா, இப்போது நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிவயிற்று பகுதிகளில் இல்லை வந்து நம்மளுடைய முதுகு பகுதிகளில் கால்களில் இதெல்லாம் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்பொழுது நமக்கு இந்த வலிகள் இருக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு உரியறதுனாலையும் இந்த மாதிரி நமக்கு எவ்ரி மந்த் வந்து அது பிரிஞ்சு நமக்கு வரும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரி வலிகள் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறதுல இல்லை வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லை வந்து உடலில் வந்து சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ எக்ஸ்னலாக வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் தைலம் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுங்க. உள்ளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்பாளி, கருப்பு எள், கருப்பு உளுந்து, வெந்தய கஞ்சி இந்த மாதிரி வந்து உணவில் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் சார்ந்த உணவுகள் இப்போ நார்மலாக வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து நிறைய வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கால்கள் வந்து நமக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உளையிற மாதிரி குடையிற மாதிரியான தன்மைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நீர்ச்சத்து வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டராவது உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபுட்டும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த அந்த டைமில் மட்டும் வலி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 நாட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கையோடைய அந்த ஈர்க்கு ப்ளஸ் அந்த இலை ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு ஒரு 30 ml மட்டும் அந்த பீரியட் டைமில் ஒரு 3 டேஸ் ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த இடுப்பு வலிகளாக இருக்கட்டும் இல்லை கால்கள் வலிகளாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உணவில் வந்து நல்லா நீங்கள் ப்ராப்பராக ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து இல்லாமல் இருக்குமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நாங்கள் என் பேர் பார்வதி மேடம், நான் அவினாசி பக்கத்துல இருந்து பேசுறேங்க. முழங்கால் வலி மேடம், எனக்கு வயசு 54. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, எவ்வளவு நாளா இருக்கு முழங்கால் வலிகள்? ஒரு 4-5 வருஷமாவே இருக்குதுங்க மேடம். சரிங்கம்மா, மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் டெய்லி காலையில எழுந்திருச்சோன்னா போயிருங்க மேடம். சரிங்கம்மா, ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கீங்களா மூட்டுகளில்? மூட்டு தெரியுமான்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா, அப்புறம் இடுப்பு வலியும் கூட சேர்ந்துருக்குங்க மேடம். இடுப்பு வலி கீழே கூஞ்செல்லாம் வேலை செய்ய முடியறது இல்லைங்க. சரிங்க, ஓகேம்மா. இப்போ பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த மெனோபாஸ் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகும். நம்ம உடல் எடை வந்து நமக்கு அந்த ஹார்மோன் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதோட வேரியேஷன்ஸ்னால நமக்கு உடல் எடை வந்து நமக்கு உடல் பருமன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கால்சியம் மெட்டபாலிசமும் ப்ராப்பராக வந்து நடக்காது. மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு சுரக்காது. நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் இந்த சுண்ணாம்பு சத்து வந்து நம்ம உடலில் வந்து
அந்த மெட்டபாலிசம் அந்த மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு தேவை. அதனால தான் பெண்களுக்கு பொதுவாகவே நம்ம மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்ற பிறகு இந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வலிகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள், அதே மாதிரி நமக்கு ஏஜ்னாலையும் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அதுக்கு எக்ஸ்னலாக வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நல்லா ஒரு 100 g வந்து கருஞ்சீரகம், ஒரு 100 ml வந்து ஆயில், ரெண்டும் வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுங்க. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டு வலிக்கு இப்போ வந்து உடல் பருமன் வந்து அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடல் பாடி வெயிட் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்டை வந்து அதிகமாக நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து முடக்கருத்தான் கீரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கலாம். வாதம் சார்ந்த உணவுகள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா. இன்னும் வந்து வலிகள் வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்ம ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த உறையிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும், வலிகளும் வந்து தொடர்ந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கு நம்ம உள்ளுக்கும் வந்து அந்த ஜவ்வு தேய்மானங்கள்லாம் குறையிறதுக்கு அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து எக்ஸ்னலாகவும் வந்து அந்த தேய்மானங்கள் வந்து இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு வரும சிகிச்சைகளும் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் மேம். பொதுவாக சொரியாசஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மூட்டு வலி அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ சில பேர் வந்துட்டு ஸ்கின் மட்டும்தான பிரச்சனை பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்ட பிறகு வலிக்குதுன்றப்போ வலிக்கு வேறு விதமான மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. ஸோ சொரியாசஸ் மூலயமா வரக்கூடிய மூட்டு வலி நம்ம எப்படி கண்டறியிறது? கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையில் கவனிக்காமல் விட்டுட்டோம், அந்த பேச்சஸ் வந்து அப்பப்போ நமக்கு வருது, ஒரு 3 months once இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வருது, அப்போ மட்டும் நம்ம எக்ஸ்னலாக மருத்துவமுறைகள் வந்து அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்பராக முழுமையான ஒரு தீர்வு இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு 10 வருடங்களாக அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அது நார்மலாக ஸ்கின்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவனிக்காமல் அதற்கான மருத்துவமுறைகள் வந்து எடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் வீக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைக்க முடியாத அளவுக்கு அந்த இப்போ விரல் இருக்குது அப்படின்னா அதை மடக்கி நீட்ட முடியாது, கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு வீக்கங்களும் வலிகளும் ரொம்ப அக்ரவேட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வலிக்கான மாத்திரைகளும் வீக்கங்கள் வந்து குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் மட்டும் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ மட்டும் அந்த சிம்டம்ஸ் குறையும், திரும்ப திரும்ப நமக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சொரியாசிஸ் வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது. இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் போன பேஷண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ரத்தத்தை வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி அந்த வலிகள் வீக்கங்கள் வந்து இல்லாமல் அந்த கண்டிஷன்ஸ் வந்து போனால் கூட நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 20 வருட காலங்கள், 25 வருட காலங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு சொரியாசிஸ் இருந்து நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் போன பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நெயில்ஸே வந்து ஃபுல்லாகவே கழண்டு உங்களுக்கு வெளியில் வந்துடும் அந்த மாதிரி நெயில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் சொரியாசிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட சித்த மருத்துவமுறைகள் வந்து ஒரு 3 to 6 months இல்லை அவங்க நோயின் தாக்கத்தை பொறுத்து அந்த ஜாயிண்டோட அஃபெக்ஷன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 9 months இல்லை ஒரு 1 year வந்து தொடர்ந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து நார்மலுக்கு வர முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாகி திரும்ப ரிப்பீட்டடாக வராமையும் இருக்காங்க. ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதிலளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கட்டி கட்டலையும் பேஃப் மியூ ஆல்